நெல்லை கஃபே இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது நான் இது வரைக்கும் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே தான் டேஸ்ட் பண்ணேன் நெல்லை கஃபேயில். வெஜ் சாண்ட்விச் வந்துட்டு செம்மையாக இருக்குது. இதில் போட்டிருக்க அந்த மயோனைஸ் வந்துட்டு அவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க போல். அந்த மின்ட் ஃப்ளேவரு, அப்புறம் அந்த லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் அந்த நன்னாரி சர்பத்தெலாம் தான் அப்படியே பயங்கரமாக மேஷ் ஆகி வேறு லெவலில் இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் ஈவினிங். அண்டு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வள்ளியூரில் ஒரு ஃபேமஸான ஒரு கடை. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ லவ் நெல்லைன்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியிலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அண்ட் அந்த கடை என்னென்னா நெல்லை கஃபே இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அண்டு இந்த கடை இருக்கிற ஒரு இடமும் பார்த்திங்கன்னா ஒரு சம பிளேஸு. ஆக்சுவலாக இப்போ இருட்டிருச்சு, அதனால் அந்த ஒரு வியூ உங்களுக்கு காட்ட முடியாது. ஒரு ஈவினிங் டைத்தில் ஒரு 5 o'clock அந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு மவுண்டெயின்ஸாக இருக்கும். அது இப்போ இருட்டு காட்ட முடியாது. இது ஒரு அழகான ஒரு சர்வீஸ் ரோடில் இந்த ஒரு கடை இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வரப்போ ஒரு பிரேக்கு, டீ பிரேக்குக்கு ஒரு சம பிளேஸ் இது. அண்ட் ஒரு ஈவினிங் நேரத்தில் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ இங்கே வந்துட்டு உள்ளே விளாட்றதுக்கு நிறைய ப்ளே ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடமே வந்துட்டு செட்டப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கடைக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஷாப்போட ஓனர்ஸ் அவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் அவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் இளங்கோ ப்ரோ. இளங்கோ, உங்கள் நேம்? சரவணன். சரவணன், சொல்லுங்கள் ப்ரோ, இந்த ஷாப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? நாங்கள் எப்பவுமே டீ குடிக்க வர கடை இது ப்ரோ. திடீர்னு இந்த ஓனர் சொன்னால் நான் கடையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு. நம்ம எப்பவும் வர ரெகுலரான கடைலாம் கை விட்டு போயிட்டு நல்லா இருக்குமா, அதுதான் அப்படியே பேசி எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் வள்ளியூரில். இது வள்ளியூரில் வந்து சாதாரணமாக சாப்பாடு கொடுக்குற மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹைவேலையுமே நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பிளான் பண்ணுவோம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் போடுற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணலாங்கிற மாதிரி இதை கொண்டு வந்தோம். இது இந்த மாதிரி செட்டப்லாம் வந்துட்டு எப்படி ப்ரோ ஐடியா பண்ணீங்க? இந்த செட்டப் இதெல்லாம் லாக்டவுனில் முளைச்ச ஐடியான்னு சொல்லலாம் ப்ரோ. சும்மாவே வந்து உட்காந்துருப்போம், கடை எடுத்துட்டோம். நாங்கள் கடை வீட்டில் இருந்தது எப்போன்னா அந்த லாக்டவுன் இருந்தது இல்லையா, லாக்டவுனுக்கு லாக்டவுன் போடுறாங்கல்ல அந்த டைமில் வந்து இந்த கடையை எடுத்துட்டோம். கடையை எடுத்துட்டு ஆக்சுவலாக அந்த லாக்டவுன் ஃபுல்லாமே நாங்கள் கடையில் தான் இருந்தோம். ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணி இந்த அளவுக்கு ஒரு செட்டப் ரெடி ஆகிருக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ஐடியா வரும், இந்த பல்பை கட் பண்ணுறதுக்கு வா மச்சான் உட்காந்து கட் பண்ணிடலாம் அப்படின்வோம். உட்காந்து அப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த கிளாஸை கட் பண்ணிருந்தோம். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 15-20 பாட்டில் வந்து உடச்சுன்னு தள்ளியிருப்போம். ஈஸியாக வந்து ஒரு 4 பாட்டில் பார்த்துட்டோமோ, ஒரு 15 பாட்டில் உடச்சிருப்போம். இந்த டயரு பார்க்கறதுக்கு ஒரு 4 டயர் ஈஸியாக தெரியுது, ஆனால் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட போராடிருப்போம். ஏன்னா இதில் இந்த பெயிண்ட் அடிச்சதுலேருந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் தான் பண்ணோம். கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் பண்ணீங்க? ஆமாம். ஏன்னா இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வந்து நாங்கள் உட்காந்து, ஏன்னா பெயிண்ட் அடிச்சதுலேருந்து பின்னதுலேருந்து ரெண்டு பேர், இன்னும் ஒருத்தங்க வந்து பசங்க வருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வருவாங்க, வரப்போ வந்து ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் இன்னொன்று பெயிண்டிங் பண்ணது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. இது உள்ளே வந்து வாலில் வந்து மேப் பார்த்துருப்போம், அதுவும் நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ணது. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து நாங்கள் எதையுமே வந்து வேறு யார்ட்டையும் கொடுக்கல, எங்கள் எல்லாமே நம்மளோட சர்க்கிள்லேயே வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே முடிச்சுக்கிட்டோம். உங்கள் கடை ஸ்பெஷல்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பாட்டி இருக்குது. பாட்டி நம்ம கடையில் வந்து இது வரைக்கும் அந்த டீயை வந்து மோசம்னு யாரும் நான் சொல்லி கேட்கவே இல்லை. ஓகே. ஆமாம், இது வந்து நாங்கள் இல்லை, நீங்கள் இங்கே டீ குடிக்க வர யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். நம்ம கடையில் வந்து இந்த டீயை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் ஏன்னா சுற்றி இருந்து வரவங்க ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் மறுபடியும் இங்கே வந்துருக்காங்க. ஏன்னா இங்கே இந்த சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி டீ கிடைக்கல. ஏன்னா வந்து நாங்கள் வந்து வேறு இந்த தண்ணியும் சேர்க்குறதில்ல, பாக்கெட் பாலும் சேர்க்குறதில்ல, பியூராக வந்து பண்ணைப்பால் மட்டும்தான். அதனால் இங்கே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாக்கெட் பால் வந்து ஒத்துக்காது, பண்ணைப்பாலுங்கும் போது நிறைய பேர் விரும்பி வந்து குடிக்கிறாங்க மறுபடியும். அது இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் நிறைய இது ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து சாப்பிட்டு ரிவ்யூ கொடுங்க. அண்ட் இந்த கடையில் ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று கேள்விப்பட்டோன்னே, முதலைப்பால் அப்படின்னு ஒன்று குரக்கடல் மில்க் கேள்விப்பட்டேன், அது என்னதுன்னா? அது இல்லை, ஆக்சுவலாக அது வந்து ஒரு மாக்டெயில் தான். ஃபுல்லாமே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து பர்கரு, சாண்ட்விச், இந்த ஐட்டத்திலே போனது. இப்போ அப்படிங்கும்போது நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்னில் உள்ளதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஸ்டைலில் உள்ளதையும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எங்களோடது. ஆக்சுவலாக எனக்கு இங்கே பிடிச்சிருந்து வந்துட்டு ஒரு 3 செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று இந்த இங்கே அந்த டயர் வச்சு பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அங்கே எல்லோரும் அந்த உட்காந்து பண்ணுறாங்கல்ல, அங்கே மாக்டெயில்ஸ் போட்டு வந்து உடனே அதை வாங்குறாங்கல்ல அந்த ஒரு செட்டப்பு, அதுக்கப்புறம் இந்த ஃபூட்பால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, செட்டப் இருக்கு. ஆக்சுவலாக ஈவினிங் சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறது. ஈவினிங் வியூ வந்து நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா தெரியும், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, மேக்ஸிமம்
முக்கால்வாசி கவர் ஆயிரும். உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த ஜன்னல் ஃபுல்லாக நாங்கள் ஓப்பனில் போட்டது காரணமே அதுதான். அதில் ஈவினிங் டைம் உட்காந்திங்க அப்படின்னா அந்த பக்கம் ஃபுல் மழையும் தெரியும் உங்களுக்கு. அந்த சன்செட் ஆகுது இல்லையா அந்த டைமில் வந்து அந்த இடம் மட்டும் ஒரு சூப்பராக ஒரு ரெட்டிஷாக சூப்பராக தெரியும். ஓகே ப்ரோ. ஸோ வந்துட்டு ஸ்பெஷலாக உள்ளதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த எனக்கு வந்துட்டு அந்த குரக்கடையில் மில்க் அது என்னென்ன அது டேஸ்ட் பண்ணும் அதான் வந்துட்டு எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கி பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அப்போ அங்கே போயிடலாமா? ஆ வாங்க. ஸோ நம்ம ஆர்டர்லாம் பயங்கரமாக வந்துருச்சு. அண்டு இந்த ஆர்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத், அது மண்பானையில் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா செமையாக ஸ்ட்ராப் போட்டு அதுக்கு ஒரு கார்னிஷ் பண்ணி செமையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு வெஜ் சாண்ட்விச் அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, என்ன ப்ரோ வந்துட்டு கண்டினியூஸாக ஒரே நான்வெஜ்ஜாகவே போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா எங்கே போய் சாப்பிட்றோன்னு கேட்டாங்க. இங்கே கண்டிப்பாக வந்து வெஜ்ஜு செமையாக சாப்பிட்லாம் நீங்கள். ஓகே, முதலைப்பால் அப்படின்னு ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு, குரக்கடையில் மில்க் அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த இது. ஸோ பார்த்தீங்கனாலே அந்த டெக்ஸ்சரே உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக அந்த கொர்க்கடையில் கலரில் இருக்குது. இது வந்துட்டு நான்வெஜ்லாம் கிடையாது, இது பியூர் வெஜ் அப்படி தானே ப்ரோ? பியூர் வெஜ்ஜு. ஆனால் அந்த நேம் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு இதுதான் டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது, இது பண்ணிடலாம். க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் தெரியுது அண்டு இந்த பைனாப்பிள் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு இந்த கார்னிஷ்லேயே காட்டியிருக்காங்க, உள்ள பைனாப்பிள் நாங்கள் போட்டிருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கலர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது வந்துட்டு அவங்களோட சீக்ரெட் ரெசிபி, அதை வெளியே சொல்ல மாட்டேன்ருக்காங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கு குரக்கடையில் மில்க் குடிக்கணும்னா கண்டிப்பாக இங்கே நெல்லை கஃபே வந்தீங்கன்னா செம்மையாக குடிக்கலாம். இது நான் இது வரைக்கும் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே தான் டேஸ்ட் பண்ணேன் நெல்லை கஃபேயில். ஸோ இதை அப்படியே எங்கள் சைடில் வச்சுட்டு அடுத்து என்ன எடுக்கலாம்னா நம்மளோட வெஜ் சாண்ட்விச். இது வந்துட்டு ஒரு காம்போ, வெஜ் சாண்ட்விச் அண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் ஆப்பி ஃபிஷ், இந்த மூணு வந்துட்டு ஒரு காம்போவில் வருது. ஸோ ஃபஸ்ட் என்ன சாப்பிட்லாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்லாமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா கடையிலும் இருக்க மாதிரி சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ஒரு மேட்டர் என்னென்னா அதை கரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரை ஆகிறப்போ எடுக்கணும், இல்லைனா ரொம்ப ஓவராக குக் ஆகிட்டானாலும் அந்த டேஸ்ட் மாறிடும். இது செம்மையாக குக் ஆகிருக்குது. அடுத்து நம்ம வெஜ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டுமே இந்த வெஜ் சாண்ட்விச். ஸோ இது வந்துட்டு வெஜ் சீஸ் சாண்ட்விச். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் நிறைய சீஸ்லாம் போட்டு செமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வெஜ் சாண்ட்விச் வந்துட்டு செம்மையாக இருக்குது. இதில் போட்டிருக்க அந்த மயோனைஸ் வந்துட்டு அவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க போல். நம்ம நார்மலாக வெளியே கடைகளில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பேக்கெட் மயோனைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது அவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இன்னும் சூப்பராக இருக்குது, அந்த டேஸ்ட் அப்படியே எடுத்து கொடுக்குது அந்த வெஜ் சாண்ட்விச். அண்டு நம்ம தலைவனை குடிச்சிருமா, குலுக்கி சர்பத் குடங்குலுக்கி. உள்ள பார்த்திங்கன்னா மின்ட்டு அந்த மாதிரி நிறைய மேட்டர்லாம் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ஏன்னா வந்துட்டு மிளகா உள்ளே போட்டு நல்லா ஷேக் பண்ணி தருவாங்க. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது, அந்த மின்ட் ஃப்ளேவரு
அப்புறம் அந்த லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் அந்த நன்னாரி சர்பத்தெலாம் தான் அப்படியே பயங்கரமாக மேஷ் ஆகி வேறு லெவலில் இருக்குது. அது அந்த மிளகாவோட அந்த காரம் இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. வேறு லெவல் ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா, ஒரு ஈவினிங் டைத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு இங்கே ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே செட்டப் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு எப்படி ஒரு 20 to 30 minutes ஆகும். ஃபுட் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டுருக்கலாம். விளாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸாக இங்கே உட்காந்துட்டு நல்ல நீட்டான ஒரு ஹேங் அவுட் பண்ணுற ஒரு ஸ்பாட்டு. அது நம்ம வள்ளியூரில் இருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. அண்டு ஸோ அந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னா வித் மீ குரு சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொர்க்கடையல் மில்க் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் கொர்க்கடையல் மில்க் கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கடை இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள் கூப்பிட்டு வந்துருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு அண்ட் கேமராக்கு பின்னாடி அருண். ஸோ கொர்க்கடையல் மில்க்கோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, சியர்ஸ்.